ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பட்டர் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோ குள்ள போயிடலாம். போன்லெஸ் சிக்கன் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஒரு மூணு தண்ணி ஊற்றி அலசி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் இது வந்துட்டு கரம் மசால்தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் கலர் பொடி எடுத்திருக்கேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். அதே மாதிரி இது வந்து ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸு. அதுக்கப்புறம் இது ஒரிகானம். இது வந்து மூலிகையெல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும், துளசியெல்லாம் சேர்ந்தது. இது இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரெண்டு பொருளுமே உங்களுக்கு ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் இந்த கலர் பொடியும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அதோட இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துருவோம். அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன், அதையும் இதோட சேர்த்துருவோம். ஒரு முட்டை எடுத்திருக்கேன், அதையும் இதோட சேர்த்துருவோம். தேவையான அளவு உப்பு, ஒரு அரை மூடி அளவு சோயா சாஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது நல்லா கலந்தாச்சு. இது ஒரு மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் சுட வச்சுட்டு, நம்ம ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா மேரினேட் பண்ணி நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு பேனை சுட வச்சுட்டு ஒரு 25 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகட்டும். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். எல்லா சிக்கனும் போட்டுடலாம். இதுலேயே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி விட்டுக்கணும். அப்படியே விட்டுறாதீங்க. அவ்வளோதான். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வெந்துட்டே இருக்குது. கொஞ்சம் வேகட்டும். ஓரளவு வெந்ததுக்கப்புறம் அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். நம்ம போட்டதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் அப்படி அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் வெந்த உடனே நம்ம எல்லாத்தையும் அப்படியே பெரட்டி பெரட்டி விட்டுக்கலாம். அடுத்தடுத்து பெரட்டி விட்டாலும் கரெக்டாக ஈவனாக எல்லாத்தையும் ஒரே மாதிரி படுற மாதிரி வச்சுக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா கறியும் ஒரே மாதிரி வெந்து வரும். நமக்கு ஒன்று ரெண்டு திரும்பாமல் இருந்துச்சுனாக்கா கரெக்டாக பார்த்து திருப்பி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வெந்தாலே போதும். அப்போ தான் கறி நல்லா சாஃப்டாக இருக்கும், கரெக்டாக வெந்து வந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ பாருங்கள், இந்தளவு நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா பிரட்டி எடுத்தாச்சு. அவ்வளோதான் போதும். இனி வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.